கண் நோய் வரும், வெள்ளை கழிச்சல்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்துட்டு மிகப்பெரிய நோயா இருக்கும். பாத்துவாங்க எந்த கோழி பண்ணைய பாத்தீங்கன்னாலும் வெள்ளை கழிச்சல்ங்கிறது மிகப்பெரிய நோயா இருக்கும். அதற்கு வந்துட்டு ஒரே ஒரு தீர்வு தான், நாட்டு மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம், வத்தல், அதுக்கப்புறமா வந்துட்டு மஞ்சள், நாட்டு மஞ்சள், அந்த மஞ்சள் துண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு குடிமிளகுன்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியாவில், அந்த மிளகு எல்லாத்தையும் சேர்த்து 15 நாளைக்கு ஒரு முறை மிக்சியில் அரைச்சி கோழிகளுக்கு தீவனம் வைக்கும்போது அந்த தீவனத்தோட கலந்து வச்சிடணும். வச்சா இந்த வெள்ளை கழிச்சல் நோயை முழுமையாக வந்துட்டு நம்ம வந்துட்டு தடுக்கலாம். இயற்கை சாணங்கிறது வந்துட்டு அசோலாவுக்கு, அசோலா வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது இயற்கை சாணம் தான். 15 நாளைக்கு ஒரு முறை ஒரு 20 லிட்டர் பக்கெட்டு ஃபுல்லாக சாணத்தை எடுத்து நீட்டாக நீங்கள் அந்த அசோலா பெட்டு தண்ணியில் கரைச்சி விட்டிங்கனாலே போதும், அசோலா வந்துட்டு அளவுக்கு அதிகமான நல்ல வளர்ச்சி கொடுக்கும். அந்த அசோலா வந்துட்டு பார்க்குறதுக்கே நல்ல பசுமையாக இருக்கும். சரி, வில்லேஜ் எஃப்எஸ் வியூஸ் அவர்களும் வணக்கம். நம்ம இந்தியா பதிவு பார்த்தீங்கன்னா திரு தினேஸ்வேல் ராஜா அவங்களோட ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்கள் பேர் மற்றும் முகவரி சொல்லிடுங்கண்ணா. என் பேர் ஏவி தினேஷ் ராஜன். என்னோட ஊர் வந்துட்டு வெள்ளமடி. நான் இதை பாம் வச்சுருக்கேன், செதூரில் வச்சுருக்கிறேன். இது வெள்ளிச்சந்தை பஞ்சாயத்துக்குள்ளாடி வரும். சரிண்ணா, இது என்ன மாதிரிப்பட்ட பண்ணை என்ன நீங்கள் அமைச்சிருக்கீங்க? நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்போ வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பண்ணையமாக வச்சுருக்கேன். முதல் ஸ்டார்டிங்கில் இதை ஆட்டு பண்ணையாக தான் ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு அந்த ஆட்டு பண்ணையில் எனக்கு அந்தளவு சக்ஸஸ் இல்லாதனால வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு ஆடை கம்மி பண்ணிவிட்டு கோழிகள்லையும் மாடுகள்லையும் அடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆடான ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பண்ணுவேன். இப்போ கோழி பண்ணைகள் இருக்கு சொல்றீங்களாண்ணா, என்ன மாதிரிண்ணா கோழி போட்டுருக்கீங்கண்ணா? நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிறது வந்து சிறுவிடை கோழிகளும் இடவெட்டு கோழிகளும் வச்சுருக்கேன். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இடத்து கோழிகளை வந்துட்டு சிறுவிடை கோழிகள்னு சொல்லுவாங்க. இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அந்த பக்கம் உள்ளது, வெளியில் போக போக பெருவிடை கோழிகள்னு சொல்லுவாங்க. அதில் வந்துட்டு அசில், அசில் கிராஸ் அப்படி பல வகைகள் இருக்குது. நான் வந்துட்டு முழுக்க முழுக்க சிறுவிடை கோழிகளும் இடவெட்டு கோழிகளும் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். கோழிகள் மட்டும் தான் வச்சிருக்கோம். நம்ம பண்ணையில் வந்துட்டு பெருவிடை கோழிகள் இல்லை, சிறுவிடை கோழிகள். சிறுவிடை கோழிகளை தான் மேக்ஸிமம் வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன். தூய சிறுவிடை கோழிகளாக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பண்ணைகளை பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, நம்ம கோழிகள் இல்லாமல் மேய்ச்சல் முறைகளில் தான் வந்து நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம், அப்படி தானே? ஆமாம், சுத்தம் மேய்ச்சல் முறையில். அதாவது ஒரு கோழிகள் எப்படி வளரணுமோ அதுக்குண்டான ஸ்பேஸை கொடுத்து தான் நான் பண்ணையில் வச்சு வளர்த்துட்டு இருக்கேன். எந்த ஒரு கோழியுமே அடைச்சி வச்சு நான் வளர்க்கல. சுத்தமான மேய்ச்சல் முறையில், நல்ல முறையில் வளர்த்துட்டு இருக்கேன். நம்ம கோழிகள் எல்லாமே இயற்கை முறையில் தான் வளர்க்கப்பட்டு வருது, அப்படி தானே? உணவுகளுமே வந்து இயற்கை முறைகள் தான். ஆமாம். ஆனால் நான் சில யூடியூப் சேனலில் பார்த்து சில கோழி பண்ணைகளில் பார்த்தீங்கன்னா கோடை காலங்களில் வந்து இந்த கோழிகளுக்கு வந்து குளிர்விக்கிறக்காண்டி சில தண்ணீர் முறைகள்லாம் வச்சு வச்சுருக்காங்க. நம்ம அந்த பண்ணை, நம்ம பண்ணை தகுந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம்ண்ணா. ஆமாம், கோடை காலத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரின்னு சொன்னால், ரொம்ப ஹாட் டைமில் இருந்தோன்னா வந்துட்டு நைட்டு ஷெட்டுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் ட்ரிங்கர் வரும். அதாவது 5 லிட்டர் ட்ரிங்கர் இருக்குது, அதில் ஒவ்வொரு ஷெட்டுக்கும் கனெக்ட் பண்ணி இருக்கிற கோழிகளுக்கு தகுந்தாப்பில் ட்ரிங்கரில் தண்ணி வைப்போம். அது என்ன தண்ணி வைப்போம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சோத்துக்கத்தாழைன்னு சொல்லுவாங்க. அந்த சோத்துக்கத்தாழை வந்துட்டு நல்லா வெந்நீரில் காய்ச்சி நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி எடுத்து அப்புறம் நார்மல் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறம் அந்த தண்ணியை வைப்போம். அதுதான் வந்துட்டு நம்ம கோடை காலத்தில் கோழிகளுக்கு மெயினாக வைக்கக்கூடிய தண்ணிகளாக இருக்கும். நம்ம இயற்கை முறையிலே நீங்கள் எல்லாமே நம்ம கோழிகளுக்கு எல்லாம் வச்சிடுறீங்க. ஆ, இந்த மாதிரி கோழிகளுக்கு என்ன மாதிரி நோய்கள் வந்துச்சுன்னா? நோய் வரும், அம்மை நோய் வரும், கண் நோய் வரும், வெள்ளை கழிச்சல்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்துட்டு மிகப்பெரிய நோயா இருக்கும். பாத்துவாங்க எந்த கோழி பண்ணைய பாத்தீங்கன்னாலும் வெள்ளை கழிச்சல்ங்கிறது மிகப்பெரிய நோயா இருக்கும். அதற்கு வந்துட்டு ஒரே ஒரு தீர்வு தான், நாட்டு மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம், வத்தல், அதுக்கப்புறமா வந்துட்டு மஞ்சள், நாட்டு மஞ்சள், அந்த மஞ்சள் துண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு குடிமிளகுன்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியால, அந்த மிளகு எல்லாத்தையும் சேர்த்து 15 நாளைக்கு ஒரு முறை மிக்சியில அரைச்சி கோழிகளுக்கு தீவனம் வைக்கும்போது அந்த தீவனத்தோட கலந்து வச்சிடணும். வச்சா இந்த வெள்ளை கழிச்சல் நோயை முழுமையாக வந்துட்டு நம்ம வந்துட்டு தடுக்கலாம். நீங்கள் இதுக்கு என்ன மாதிரி தீவனங்கள் கொடுக்குறீங்க நம்ம கோழிகளுக்கு? நம்ம கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் நெல் கொடுப்பாங்க. சரி, நம்ம இயற்கையான முறையில், இயற்கையான முறையில் காலையில் நெல், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வந்துட்டு அசோலம் மட்டும்தாங்க. சரி, அசோலமும் கொஞ்சம் நெல் தோடும் சேர்த்து கொடுப்பாங்க. சரி, நம்ம உங்கள் பண்ணையத்தை சுற்றி பார்க்கும்போது நிறைய அசோலா பெட்டுகள்லாம் போட்டிருந்தீங்கண்ணா. ஆமாம், அந்த அசோலா பெட்டு சைஸுகள் என்னென்ன?
அசோலா பெட் நான் மேக்ஸிமம் எல்லாமே வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 18-18-22 தான் வச்சிருக்கேன். ஆக்சுவலாக அந்த அசோலம் வந்துட்டு எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம வளர்க்குறோமோ அது அளவுக்கு வந்துட்டு பண்ணையோட தீவன செலவுகள் குறையும். ஆமாம் சூப்பர். இப்போ அசோலம் இருக்கிறனால தான் வந்துட்டு நான் சாயந்தரம் நெல் போடுறது இல்லை, சரி அரிசி போடுறது இல்லை. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலையில் மட்டுமே வந்துட்டு நெல் கொடுத்து சாயந்தரம் அசோலம் இருக்கனால வந்துட்டு கோழிகளுக்கு நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும். அசோலத்தில் மெயினாக இருக்க ப்ரோட்டீன் தான் இருக்குது. அந்த ப்ரோட்டீன்னால தான் வந்துட்டு கோழிகள் நல்லா ஆரோக்கியமாகவும் முட்டையோட திறனும் அதிகரிக்கும். அந்த இதில் எத்தனை பெட்டுனா இப்போ போட்டுருவீங்க அசோலா பெட்டு எத்தனை போட்டுருவீங்கண்ணா நம்ம பண்ணையில்? இப்போதைக்கு நான் அசோலம் பெட்டு 7 பெட்டு போட்டிருக்கேன். என்ன 2 பெட்டு ஆர்டர் போட்டிருக்கிறேன், அதுவும் நம்ம அடுத்தது போட போகிறேன். சரி, அசோலம் பெட்டு இருக்கிறனால வந்துட்டு மிகவும் தீவன செலவுகள் ரொம்ப ரொம்ப குறையும். ஆமாண்ணா, இந்த அசோலா பெட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை சாணமும் வந்து வச்சுருந்தீங்கண்ணா. ஆமாம், அது அசோலா அசோலாவுக்கு வந்து எதுவும் வளர்ச்சிக்கு உதவுமாண்ணா? இயற்கை சாணம்ங்கிற வந்துட்டு அசோலாவுக்கு அசோலா வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது இயற்கை சாணம் தான். 15 நாளைக்கு ஒரு முறை ஒரு 20 லிட்டர் பக்கெட்டு ஃபுல்லாக சாணத்தை எடுத்து நீட்டாக நீங்கள் அந்த அசோலா பெட்டு தண்ணியில் கரைச்சி விட்டிங்கனாலே போதும், அசோலா வந்துட்டு அளவுக்கு அதிகமான நல்ல வளர்ச்சி கொடுக்கும். அந்த அசோலா வந்துட்டு பார்க்குறதுக்கே நல்ல பசுமையாக இருக்கும். சரிண்ணா, அதை அசோலா வந்து அப்பப்போ கிளறி விடணும்னு சொல்கிறாங்க இல்லைண்ணா, வளர்ச்சிக்காண்டி நமக்கு சிலவங்க சொல்கிறாங்க இல்லை மீன் விட்டா அதுவே பண்ணிக்கும், ஆள் பற்றாக்குறை அதை குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்லண்ணா. அதாவது அசோலாவை பொறுத்தவரை அது கிண்டி விடுறதுக்கு வந்து பெரிய ஆள் செலவுங்கிறதே கிடையாது. நம்ம காலையில் கோழிகளுக்கு சாயந்தரம் வைக்கிறது காலையில் அசோலாவை எடுக்க போகிறோம். எடுத்த உடனே அதில் ஒரு கூட ஒரு 5 நிமிஷம் கூட ஆகும், நம்ம அசோலாவை அப்படியே கிண்டி விட்டுட்டு வந்துடலாம். இதனால வந்துட்டு மீன் விடுறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது மீனில் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குன்னு நம்புறவங்க விடுவாங்க. பட் அதில் என்னென்னா வந்துட்டு அசோலா அந்த அளவுக்கு க்ரோத் உங்களுக்கு இருக்காது, ஏன்னா மீனுக்கும் இற தேவைப்படும்ல. சரி, ஸோ அதனால வந்துட்டு நான் பெட்டில் எதுவுமே பெரிய அளவில் மீன் போடாதான் நானே தான் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம அந்த பெட்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி அப்பா வருவாங்க, அப்பா தான் எல்லாமே எனக்கு, அவங்க தான் வந்து இது ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், நமக்கு வந்து அசோலா பெட்டில் வந்து எங்கேருந்து கிடைக்குதுண்ணா? அசோலா பெட்டு பார்த்தீங்கன்னா சேலம் தலைவாசலில் இருக்குது, காங்கேயம் அப்படி எல்லாமே அங்கே உள்ளவங்க தான் ரீட்டெய்லராக வச்சுருக்காங்க. நம்ம ஏரியாவில் இன்னும் அந்த அளவுக்கு யாரும் ரீட்டெயில் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. நான் இது வந்துட்டு சேலம் தலைவாசலில் இருந்தால் இந்த பெட் எல்லாமே ஆர்டர் போட்டு வாங்கினேன். ஆனால் அந்த அசோலா பெட்டுலாம் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா நீங்கள் என்னென்ன பண்ணுங்க? இது வரைக்கும் எனக்கு அந்த அசோலா பெட்டில் டேமேஜஸ் வரல, வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள ரெக்கவரிஸ் பண்ண வேண்டியதான். நானும் நிறைய பேர்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா டார்பால் இருக்குல்ல, டார்பால் ஷீட்டை வந்துட்டு அதேமாதிரி கட் பண்ணி இது போட்டு ஒட்டி விட்டாலே அந்த லீக்கேஜஸ் நின்றுன்னு சொல்கிறாங்க. நார்மல் நம்ம பைப்புக்கு போட்டு ஒட்டக்கூடிய அந்த கம்ஸை போட்டு ஒட்டி விட்டாலே போதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. சரிண்ணா, அசோலா பெட்டில் தண்ணி எத்தனை நாள் ஒரு நாள் மாற்றுறீங்கண்ணா? நான் அசோலா பெட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 மந்த்ஸ் ஒன்ஸ் மாற்றுங்க. ஆக்சுவலாக அது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பெர்மனெண்ட்டாகவே போட்டிருக்காங்க, ஸோ பெர்மனெண்ட்டாகவும் பண்ணலாம். பட் என்னென்னா நமக்கு தண்ணி வளரலாம் நல்லா இருக்கிறனால எவரி 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு நான் ஒவ்வொரு பெட்லேயும் வாட்டர் மாற்றிட்டே இருக்கேன். சரிண்ணா, அடுத்து என்னென்னா நம்ம சேனலோட மிகப்பெரிய குவஸ்டினே இது தானா, புதுசாக கோழி பண்ணை வைக்க போகிறவங்களுக்கு நீங்கள் என்னென்ன சொல்ல வரீங்க? அதாவது இது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் தான், நல்ல முறையில் பண்ணுனா நல்ல லாபம் கொடுக்கும். ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்ஷியலாக வந்துட்டு இப்போ யாரும் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 10-20 அளவில் ஒரு ஷெட்டு போட்டு உங்களுக்கு பிடிச்ச கோழி ஃபஸ்ட்டு வாங்கி விட்டு ஒரு ட்ரையல் பாருங்கள், எதுவுமே டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் என்னோடய சஜஷன் நான் சொல்லுவேன். நம்ம யூடியூப் வியூஸ் அனைவருக்கும் நல்ல தகவல் சொல்லியிருக்கு, நன்றிண்ணா. நன்றி.